சென்னையில் செல்போன் பறிப்பின்போது மின்சார ரயிலிலிருந்து தவறி விழுந்த பெண் உயிரிழந்துள்ளார். ரயில் நிலையங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளனவா என்ற விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்குகிறார். முருகேசன், இந்த சம்பவமானது ரயில் நிலையங்களில் போதிய பாதுகாப்பு வசதிகள் இருக்கின்றனவா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. என்ன நிலவரம்? பொங்கலி கடந்த 2ஆம் தேதி, அதாவது கோட்டூர்புரத்திலிருந்து வேலை முடித்துவிட்டு தனது சொந்த வீட்டுக்கு திரும்பக்க, அதாவது கந்தன் சாலையில் தனது வீட்டுக்கு திரும்பிய பெண்ணிடம் வந்து நம்ம நிற்கக்கூடிய இந்த ரயில் நிலையத்தில் தான் வந்து செல்போன் பறித்து சென்றார்கள் 2 பேர் வந்து. அதில் ஒருவர் வந்து வாகனத்தோடு, இருசக்கர வாகனத்தோடு கார் பார்க்கில் நிற்க, ஒருவர் வந்து மேல் வந்து ரயிலில் பயணித்த பெண்ணிடம் வந்து செல்போனை பறித்து சென்று ஓடி சென்று ஓடிவிட்டார். அந்த பொன் கீழே விழுந்தது கூட தெரியாமல் அவர் வந்து இறங்கி வீட்டுக்கு சென்று, 2 பேரும் மதுக்கு அடிமையானவர்கள், போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள். அவர்கள் வந்து அந்த செல்போனை 2000 ரூபாய்க்கு விற்று குடிப்பழக்க தனிமையில் குடித்து விட்டு சென்று விட்டார்கள். அந்த பொன் கீழே விழுந்து அடிபட்ட கூட தெரியாது. அதே நேரத்தில் பார்த்தா தற்போது இருக்கக்கூடிய நம்ம இந்திரா நகர் ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா வந்து போதுமான அளவிற்கு எந்த ஒரு பாதுகாப்பு. இந்த ரயில் நிலையத்தில் தற்போது நம்மளுடைய மதன் ஒழிப்பதை காட்சிப்படுத்தி போதுமான பாதுகாப்பு யாருமே, அதாவது காவல் அலுவலர், ரயில்வே காவலர்களும் இல்லை. சுத்தி முற்றி பார்த்தோம், எங்கு பார்த்தாலும் ஒரு சிசிடிவி கேமரா கொண்டு எந்த இடத்திலும் இல்லை. அந்த அளவுக்கு தான் தற்போது இந்த ரயில் நிலையம் இருக்கிறது. இந்த பொன் கீழே விழுந்த நிமிடத்தில் வந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக ரத்த வெள்ளத்தில் கடந்திருக்க, தலையில் பலத்த அடிபட்டு ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் மேல் சிகிச்சைக்காக வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பிரித்து அனுமதிக்கப்பட்ட நிலை தான் வந்து இன்று நள்ளிரவு அவர் வந்து கோமோ நிலையிலிருந்து மீண்டு வந்த நிலை திடீரென்று உயிரிழந்திருக்கார். அவருடைய சகோதரர் கூடும்போது வந்து ரயில் நிலையத்தில் நாங்கள் எங்களுடைய தங்கையை சென்று காணும்போது அந்த விபத்தை குறித்து தெரிந்த பிறகு சென்று பார்க்கும்போது வந்து ரத்த வெள்ளத்தில் கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக வந்து அவர் வந்து ரத்த வெள்ளத்தில் கடந்தார். அவரை உடனடியாக கீழே விழுந்த நிமிடத்தில் யாராவது அவருடைய மருத்துவமனை அழைத்து சென்றால் எனது தங்கையின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அங்கு அந்த ரயில் நிலையத்தில் காவலர்கள் யாருமே இல்லை, அதே போன்று சிசிடிவி காட்சிகளும் இல்லை. ரயில் நிலையத்தில் வந்து பட்டப்பகலிலே வந்து போதுமான பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருந்தது. எனவேதான் இந்த எங்களுடைய தங்கையின் உயிர் பறிப்போனது என்ற ஒரு குற்றச்சாட்டு விடுத்துள்ளார். அதனிடத்தில் தற்போது நாம் இந்திரா நகர் ரயில் நிலையத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து போதுமான அளவிற்கு எந்த ஒரு இடத்திலுமே வந்து சிசிடிவி கேமராக்கு எந்த ஒரு இடத்திலும் இல்லை. அதே போன்று காவலர், ரயில்வே காவலர்கள் ஒருவே ஒருத்தர் தான் வந்து இங்கு இந்த ரயில் நிலையத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். மேற்படி வந்து போதுமான அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் வந்து பயணிகள் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் வந்து பெண்கள் வந்து முற்றிலும் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. பகல் நேரத்திலே இந்த ஒரு நிலைமை என்றால் வந்து இரவு நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதைவிட மோசமான ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஏனென்றால் வந்து இங்கு வந்து போதுமான மின்சார விளக்குகள் வந்திருந்தாலும் எரியப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு வந்து பயணிகள் முன்வைக்கிறார்கள். அதே போன்று வந்து மதுக்கு அடிமையானவர்கள் போன்ற, அதாவது குடிப்பதில் இருப்பவர்கள் வந்து இந்த ரயில் நிலையத்தில் படுத்து கிடப்பதும், தங்களுக்கு பணம் இல்லாத போது வந்து பயணிகளிடம் வந்து செல்போனோ நகையை பறித்து சென்று ஓடுவதும், இது போன்ற பறக்கும் ரயில் வழிந்து அதிகமாக நடக்கிறது. குறிப்பாக வந்து திருவான்மையிலிருந்து போகக்கூடிய இந்த பறக்கும் ரயில் நிலையங்கள் எப்போதுமே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் பயணிகள் வந்து தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார்கள். காவல்துறையினர் அதிகமாக அங்கு பாதுகாப்பு பணியில் இல்லை அப்படிங்கிற விவரம் தெரிய வந்திருக்கிறது. இதற்கு அவர்கள் தரப்பில் என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறது? அதாவது இந்த செல்போன் பறித்து சென்ற 2 பேருமே வந்து ஒருவர் வந்து மேலே பயணியிடம் செல்போன் பறித்து சென்று ஓடிவிட்டு கீழே நின்ற இருசக்கரத்தில் ஏறி தப்பி சென்று விட்டார்கள். பட்டின பக்கத்தில் போய் செல்போன் விட்டுவிட்டு 2000 விட்டுவிட்டு இருவருமே கஞ்சா மற்றும் மதுவை குடித்துவிட்டு சென்றிருக்கார்கள். அவர்களுடைய அவர்களை கீழே இருந்த செல்போன் சிசிடிவி காட்சிகள் மூலம் கிடைத்த காட்சிகளை வைத்துதான் வந்து இந்த குற்றவாளியை கைது செய்தார்கள். ரயில் நிலையத்தில் அவர்கள் தப்பியோடிய காட்சி எதுவுமே கிடையாது. ஏனென்றால் வந்து கீழே ரயில் நிலையத்தில் கீழே வந்து சாலையில் இருந்த வாகனத்தில் அந்த சிசிடிவி காட்சியை வைத்தான் வந்து குற்றவாளி கைது செய்ய முடிஞ்சிருக்கிறது. எனவே வந்து அந்த அளவுக்கு தான் வந்து ரயிலில் வந்து பாதுகாப்பு இருக்கிறது. மேலும் வந்து இந்த சுற்றிலும் ரயில் நிலையங்கள் வந்து போதுமான அளவிற்கு வந்து காவலர்கள் பயன்படுத்த வேண்டும். அதாவது ஒரு சிலரே வந்து அங்கொன்று இங்கொன்றுமா இருக்கிறார்களே தவிர வந்து போதுமான அளவிற்கு காவலர்கள் இல்லை, ரயில்வே காவலர்கள் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு முடிக்கப்படுகிறது. எனவே வந்து அதே போன்று கீழே ரயில் நிலையங்கள் கீழேயும் வந்து இரவு நேரங்களில் வந்து மதுக்க குடித்து விட்டு அங்கேயே நிறைய பேர் படுத்திருக்காங்க. என்னால் எங்களை அச்சம் இருக்கிறது. தனியாக வந்து பெண்கள் நடந்து சொல்ல முடிய சூழல் இருக்கிறது. எனவே போதுமான சிசிடிவி காட்சிகளும் காவலர்களும் இங்கிருந்தாலே வந்து இங்க இருக்கக்கூடிய குற்றவாளிகள், அதாவது மதுக்கு அடிமையானவர்கள், போதைப்பொருள் அடிமையானவர்கள் வந்து இங்கு படுத்திருக்க மாட்டார்கள், இது போன்ற சம்பவம் நிகழாது என்ற ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறார்கள். பொங்கலில் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.